இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் கோயில்பட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கதிரேசமலை முருகன் கோயில். இதை ஸ்வர்ணமலை முருகன் கோயில்னும் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில். அதே மாதிரி அந்த அம்மா இருக்கும்போது தான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த சக்தியை உணர்ந்து அன்னைக்கு இருந்து இன்றைக்கும் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறவர் அதை பற்றிலாம் எடுத்து சொல்லி அந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது சத்தியமான உண்மை. அப்போ இந்த கோயிலில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இயற்கையாகவே சரிங்களா, இந்த கோவில்பட்டி ஊரில் குபேர மூலையில் அமைந்த ஸ்வர்ணத்தை அள்ளி தரக்கூடிய கோவில் தாங்க இந்த ஸ்வர்ணமலை. சரிங்களா, அப்படிங்கும் பொழுது ஆதி காலங்களில் இதில் என்ன இந்த கோயிலுக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா, அடியேனோட தாத்தா சரிங்களா, அதாவது என்னுடைய அப்பாவோட அப்பா அந்த கோயிலில் ஆதி காலங்களில் பூஜை செய்த ஒரு வேத பிராமணர் தான். அவங்க வகையறால் வந்தவங்க தான் அடியேன் சரிங்களா. அப்படிங்கும்போது இது மலைக்கோயில்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில் சரியா. இன்றைக்கி அதில் நல்ல ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த காலங்களில் நான் சொல்கிறதெல்லாம் 1908 1910 இந்த காலங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு வேல் இருக்கும் சரிங்களா. அங்கே ஒரு காப்பர் வேல் இருக்கும். அந்த காப்பர் வேல் எங்கன்னா கண்டி கதிர்காமத்துறை வேல். அங்கே போய் கண்டியில் இருக்கக்கூடிய கதிர்காமத்துறை முருகன் இருக்கார் இல்லைங்களா, அங்கிருந்து வந்து கொடுத்ததாக ஒரு சரித்திரங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, குழந்தை வரம் கேட்ட உடனே கொடுப்பாருங்க. இந்த கதிரேசமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கேட்ட உடனே உங்களுக்கு வந்து குழந்தை வரம் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி சரிங்களா. இந்த அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை, அந்த நீர்க்கட்டிகள் வந்து 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 சில பெண்களுக்கு வந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த இதனாலேயே பாதி பேருக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும். நீங்கள்லாம் மனசார அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு முருகப்பெருமான்கிட்ட மனசார போயிட்டு எனக்கு நல்லபடியாக எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறதும், அதே மாதிரி உங்களுக்கு செல்வ வளங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா நிலத்து நாள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆபரண தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு அந்த சில பேர் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஆபரணத்தை வந்து ஒரு முதலீடாக போட்டு அதையே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வச்சு வச்சு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, ஆபரணம் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இந்த நிலத்தை வைத்து பணம் கொடுத்தல் வாங்கல் பண்ணக்கூடிய தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் ரொம்ப சிறந்த கோயிலுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது மகாதசை நடக்கிறவங்க, அதே மாதிரி தொழிலில் முடக்கம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு அங்கே போய் ட்ராவல் பண்ணி காரில் போகிறதோட நடந்து போக முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ அந்த முருகப்பெருமான்கிட்ட போகும்பொழுது மனதார நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதாங்க முருகனோட மூல மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்ல 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 அந்த கதிரேசமலை முருகனை மனதார கும்பிட 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 மிகப்பெரிய மாற்றங்களை அடைவீர்கள். இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. மனசார போய் கும்பிடுங்க. மனசார கும்பிட்டுட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, அவரை முன்னிறுத்தி இந்த வழிபாடுகளை செய்யுங்க. இதை செய்யும்பொழுது நிறைய மாற்றம் வரும். இதே மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணியில் வச்சுக்கோங்க. ஒருவேளை கடன் தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா காலத்தால் 6-7 மதியம் 1-2 நைட்டு 8-9 நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் இதை நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா தலையை ஒரு 27 தடவை கொஞ்சம் காசு நிறைய எடுத்தினாலும் சரி இல்லை ஒத்த காசு எடுத்தாலும் சரி தலையை 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு அந்த செவப்பு கலர் துணியில் போட்டுகிட்டே வாங்க. கதிரேசமலை முருகனை நினச்சி போட்டுகிட்டே வாங்க. 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வர்றதுக்கான பாதையை தெய்வம் காட்டும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சில பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது பொறுத்துங்களா உங்களுடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக்க பார்ப்பாங்க. நான் சொல்கிறது எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் 2019லேருந்து பாருங்கள். நான் சொல்கிறதுனா தெய்வத்தை வழிபடுங்க தெய்வத்தை வழிபடுங்க தான் சொல்லிகிட்டே இருப்போம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. காரணம் என்னென்னா தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏஜெண்ட் தேவையில்லை சரியா. அதனால சில பேர் உங்களை இது பண்ணுவாங்க, உங்களை மனசை உடைப்பாங்க. இதெல்லாம் என்னங்க பண்ணுவாங்க என்னங்க இந்த சயின்ஸ் காலத்தில் இதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட நம்பிக்கை. அப்படிங்கும்போது மனசார நீங்கள் கும்பிடுங்க.
கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவிகள் செய்வார். அதுதான் நீங்கள் அந்த கலியுகத்தில் தெய்வத்தை நினச்சாலே மகா புண்ணியம். அதை தெய்வத்தை நீங்கள் வணங்க வணங்க நித்தியப்படி வணங்க வணங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நம்மளுடைய சுவர்ணமலை முருகன், அதாவது கதிரேசமலை முருகனை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஏன் இதை உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இதை யாராவது ஒருத்தர் என்றைக்காவது ஒரு வீடியோவை பார்த்து இது மூலமாக அவங்க சுவாமியை போய் கும்பிட்டு அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்கன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது, இது மூலமாக நல்ல வார்த்தைகள் சொல்லும் பொழுது, இது மூலமாக ஒருத்தருக்கு ஊக்கம் கிடச்சி அது மூலமாக தெய்வத்தை வழிபடும் பொழுதும் கண்டிப்பாக அதுவும் ஒரு வகையான புண்ணியங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நண்பர்களே. அதனால் அதையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது, நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும், முதல்ல நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு, விநாயகப் பெருமானை மனசார நினச்சிட்டு, உங்கள் வீட்டில் காசு முடிஞ்சு வச்சுட்டு தான் இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகணும். போனீங்கன்னா தான் இதோட பலன் உங்களுக்கு முழுசாக வரும். ஒருவேளை என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள். அங்கேயே நிறைய கோயில்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதோடய லிங்க்ஸ் எல்லாமும் இந்த இதிலே கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் லிங்க் பண்ணியிருக்கேன், அது பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்தந்த கிராமங்களில் அது மாதிரி பர்சன்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியான கம்யூனிகேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால், அந்த உதவிகள் தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், அந்த ஆண்டவே போனால் இப்போயே எனக்கு கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா கஷ்டம். ஏன்னா நானும் கொஞ்சம் சில வேலைகளில் இருப்போம். முன்னாடியே சொன்னிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நேருக்கு நேராக போய் பார்த்துட்டு இந்த சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு சுபிட்சமாக இருங்க அன்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். Thank you.